14 கோடி அதற்காக கொடுக்கிறார்கள். நிதிநிலைக்கு ஏற்ப இதை விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நிதிநிலைக்கு ஏற்பதான் அது நடைபெறும். இந்த பணிகளை செய்யலாம் என்று சொல்லிதான் இது வாங்கப்பட்டது. அப்படித்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பதினாலாயிரம் கோடி அதற்காக கொடுக்கிறார்கள். அந்த 14000 கோடியிலிருந்து ஒவ்வொரு கிராமத்திற்கும் 100 நாள் வேலை திட்டத்தை அவர்கள் தருகிறார்கள். நகர்ப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு மத்திய அரசு தருவதில்லை. அதனால் மாண்பு முதலமைச்சரிடம் சொல்லி இதை நகர்ப்புறத்திலும் ஓரளவுக்காவது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதற்கனக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதலிலே ஒரு தொகை, சிறிய தொகை தான், 100 கோடி ரூபாய் தந்தார்கள். அந்த 100 கோடியில ஒரு மாநகராட்சி பகுதியிலே ஒரு ஜோன் என்றும், மற்ற பகுதியில் பேரூராட்சியிலே ஒரு 27 பேரூராட்சியில் என்றும், நகராட்சியிலே ஒரு 4-5 நகராட்சிகளிலே இந்த பணி துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு இதற்கான மாநில முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதியை கொஞ்சம் அதிகப்படுத்தி தருவார்கள். ஆனால் இன்னும் அதிகமாக இதை கொடுக்க முடியும். எனவே நிதிநிலைக்கு ஏற்ப மாநில முதலமைச்சர் அவர்களை அணுகி நிதிநிலைக்கு ஏற்ப இதை விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நிதிநிலைக்கு ஏற்பதான் அது நடைபெறும். ஆனால் நகர்ப்புறத்தில் நீங்கள் என்ன வேலை செய்வீர்கள் மாவட்ட ஆட்சியர் விளக்கமாக சொன்னார். நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்கள் சாலைகளை தூய்மையாக வைப்பது, மரம் நடுவது, இந்த பணிகளை செய்யலாம் என்று சொல்லிதான் இது வாங்கப்பட்டது. அப்படித்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும் மழை காலத்தில் எப்படி இந்த பகுதி எவ்வளவு மோசமாக இருந்தது என்று. எனவே படிப்படியாக இந்த பகுதியை முன்னேற்றுவதற்குரிய அனைத்து திட்டங்களையும் தயார் செய்து வைத்திருக்கிறோம். எனவே நம்முடைய கழகாட்சி, தமிழக முதல்வர் அவர்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கும் இந்த பணியை கொண்டு வந்து தந்ததில் எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. காரணம் என்னவென்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் மிகவும் பெரிய தொகை, மக்கள் தொகை இருப்பது திருச்சி, நம்முடைய தமிழ்நாட்டிலே தான். மற்ற மாநிலங்களில் 36% தான் நகர்ப்புறத்திலே மக்கள் வசிக்கிறார்கள். நம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 63% நகர்ப்புறத்திலே மக்கள் வசிக்கிறார்கள். இது ஒரு கணக்கு. ஆனால் மத்திய அரசு கிராமப்புறங்களில் அவங்க பகுதியில் அதிகமாக இருக்கிற காரணத்தால் நிதியை முழுவதும் மத்திய அரசு கிராமப்பகுதிக்கு மட்டுமே தந்து கொண்டிருக்கிறார்கள், நகரப்பகுதிக்கு தருவதில்லை. எனவே அதையும் மாற்றி கேட்டிருக்கிறோம். படிப்படியாக தான் இந்த பணி வரும். எனவே இதை மாண்பு முதலமைச்சருடைய சார்பில் இந்த பகுதியில் இந்த பணியை தொடக்கி வைப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம், நன்றி.